சீரியல் நடிகையான மகாலட்சுமி கடந்த ஆண்டு தான் ப்ரொடியூசரான தயாரிப்பாளரான ரவீந்திர வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரசிகர்களை மே மகலட்சுமி எப்போ சீக்கிரம் நல்ல செய்தி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் வெளியாயிருக்கு அதாவது தற்போது விஜய் டிவியில் உடைய ஏழாவது சீசன் நிகழ்ச்சி வந்து வெற்றிகரமாக கொண்டிருக்கு ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு வருடமும் வந்து பிக் பாஸ் வந்து நிகழ்ச்சி நடத்தும் போது எல்லா நாளும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி அது குறித்து ரவீந்தர் வந்து ரிவியூ கொடுப்பாரு நிறைய யூடியூப் சேனலுக்கு வந்து ரிவியூ கொடுப்பார் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் வந்து தொடர்ந்து எல்லா நாளுமே ரிவியூ கொடுத்துட்டு வந்தார் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வந்து ரவீந்தரை காணவே இல்லை என்னடா வழக்கமாக ரிவ்யூ கொடுக்குற மனுஷனா இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர் எல்லாமே வந்து ரவீந்தருக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க இந்த தான் ஒரு வாரத்துக்கு பிறகு ரவீந்தருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது அதாவது கிடந்த ஒரு வாரமாகவே வந்து ரவீந்தருக்கு ரவிந்தருக்கு திடீர்னு நுரையில வந்து தொற்று ஏற்பட்டிருக்கு இதனால் அவரால் ஒழுங்கான முறையில் சுவாசிக்க முடியல அவருக்கு மூச்சுத்தணல் ஏற்பட்டிருக்கு இதனால் உடனடியாக வந்து அவரை வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஐசியூவில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து அவர் சிகிச்சை மேற்கொண்டு வந்திருக்காரு மூக்கில் வந்து எப்போவுமே வந்து டியூப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த டியூப் மூலமாக தான் வந்து அவரால் சுவாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் இப்போ வந்து ரொம்ப மோ மோசமான உடல்நிலையால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மருத்துவமனையில் ஐசியூவில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று வந்த ரவீந்தர் இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்த பிறகும் எந்நேரமும் வந்து மூக்கில் டியூப் தான் வந்து அவர் சுவாசிட்டு வராரு ஸோ இப்படிப்பட்ட இந்த நிலையிலையும் வந்து ரவீந்தர் செய்த ஒரு காரியம்தான் வந்து ரசிகர்களை கோபப்படையும் வச்சுருக்கு என்னடா ரவீந்தரை இப்படி பார்க்கும்போது அவங்க மனம் பருந்தி ர ரவீந்தருக்கு வந்து சீக்கிரமாகவே குணமாகணும் அப்படின்னு சொல்லி நினச்ச ரசிகர்கள் கூட இப்போ கோபப்படுற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து ரவீந்தர் செஞ்சுருக்காரு அதாவது விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய அந்த பிக் பாஸ் சீசன் இன்னும் ஒரு சில நாள்லேயே வந்து முடிய போகுது ஸோ அப்படிப்பட்ட நிலையிலையும் கூட தன்னுடைய மூக்கில் டியூபை மாட்டியிருக்கக்கூடிய நிலையையும் கூட இன்னும் சீக்கிரமாக அந்த நிகழ்ச்சி முடிய போதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு யூடியூப் சேனலுக்கு மூக்கில் அந்த டியூபை மாட்டியபடியே வந்து பிக் பாஸ் ரிவியூ வந்து கொடுத்துருக்காரு இப்போ அது தொடர்பான வீடியோ வந்து தான் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு உடனே தான் சரியில்லையே ஒழுங்காக வீட்டிலேருந்து இருந்து ரெஸ்ட் எடுக்கலாமே அதை விட்டுட்டு எதுக்கு இப்பவும் வாயில் டியூப்பை மாட்டிக்கிட்டு மூக்கில் வந்து டியூப் மாட்டிக்கிட்டு அது மூலமாக சுவாசிச்சுக்கிட்டு அப்படியும் ரிவ்யூ கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இதை பார்த்த ரசிகர்கள் வந்து அவரை திட்டிகிட்டும் வராங்க ஒரு வார காலமா நான் ஐசியூல தான் இருந்தேன் வெண்டிலேட்டர் உதவியோட தான் நான் வந்து சுவாசிக்கவே முடிஞ்சுது அப்படின்னு சொன்ன ரவீந்தர் இப்போ இப்படி ஒன்று செய்யணுமா மூச்சையோடவே கஷ்டப்படக்கூடிய இந்த நிலையிலையும் இது செய்யணுமா அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் கொந்தளிச்சும் போயிருக்காங்க ரவீந்தருடைய இந்த செயலை பற்றிய அவருடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்